Hi friends, welcome to Nakshatra Designers. இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வர்க் எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து neck வந்து mark பண்ணிருக்கோம். Just இது U shape மாதிரி உள்ளது தான். இதிலே வந்து நம்ம இப்போ outline work start பண்ணிக்கலாம். நான் ஜரியில குடுக்குறேன். நாம எப்போதும் போடுற மாதிரி chain stitch போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா saree ல உள்ள attached blouse தான். ரொம்ப embossing ஆ இருக்காது. கொஞ்சம் பரவால நல்லா இருக்கு blouse இது வந்து. ரொம்ப embossed ஆ இருந்ததுனா gap இழுகும். அது நம்ம எடுக்க கூடிய அந்த saree ஓட cloth பொறுத்து. சோ இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நம்ம ஈஸியா இதுலயே போட்டுட்டு போலாம். இது மாதிரி blouse இருக்குனா நீங்க தாராளமா வந்து running saree ல இருக்க அந்த running blouse ஏ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம outline முடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அவுட்லைன் பாருங்க நம்ம வந்து ஜரில ஒன்னு த்ரெட்ல ஒன்னு அப்படினு கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்து வந்து நம்ம பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க 2mm உள்ள பால்ஸ் இது மாதிரி செப்பரேட்டாவே இருக்கும் இது கொஞ்சம் காஸ்ட்லியான பால்ஸ் தான் சோ இது உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் நீட்டா இருக்கும் ஒரே சைஸ்லயே இருக்கும் நம்ம அடுத்து வந்து இந்த இடத்துல இந்த பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நெருக்கமா போடலாம் அப்பதான் வந்து நல்ல நீட்டா இருக்கும் இந்த பால்ஸ் வந்து மோஸ்ட்லி கருக்காது ஏனா கொஞ்சம் குவாலிட்டி அதிகமானது சோ அதனால இது சீக்கிரம் கருக்காது இதே போல இத ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம பால்ஸ் ஃபுல்லா வெச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு லைன் ஜரி silk thread green color thread கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம இங்க வந்து டிசைன் ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணியாச்சு இது பாருங்க இங்க இருக்க டிசைன் தான் நான் just ஒரு இன்னர் போஷன் மட்டும் வந்து டிரா பண்ணி போட்டுர்க்கேன் சோ இத வெச்சி நம்ம எப்படி வந்து இதல வர்க் பண்றது அப்படினு பார்க்கலாம் இப்போ நம்ம சூடு மாதிரி நம்ம டாப் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதுல நான் பால்ஸ் செஞ்சறேன் எனக்கு போட்டோம்னா ஃபால்ட் அவுட் மோஷன் தான் பண்ணி ஈஸியா இருக்கும் இதுல டென் ஸ்பேஸ் மட்டும் வரதுக்கு இல்லனா வரதுக்கு பால்ஸ் கே பிசா வாங்கி பண்ணி சின்ன சூடு மாதிரி செஞ்சறோம் ரொம்ப பிசா தான் சீசரா இருக்கும் இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டி வந்து இந்த சூடு இருக்கு சோ இதுல வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஃபுல்லா கட் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இந்த பால்ஸ் ஃபுல்லாவே வந்து இந்த சுருள் மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே வெச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஜரி வர்க் அவுட்லைன் கொடுத்துறலாம் நம்ம ஆன்லைன் கிளாसेसல பாத்தீங்கன்னா பேசிக்கா நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணனும் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கறதுல இருந்து டெக்னிக்கலா சின்ன சின்ன மைனூட் வர்க்ல இருந்து எல்லாமே வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் கிளாसेसல எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு கோர்சஸ் இதற்கான டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வெப்சைட் செக் பண்றதனாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ இது பாருங்க just இது வந்து எக்ஸ்ட்ரா சின்ன போஷன் தான் நம்ம மிடில்ல இருந்து எடுத்து டிசைன் ட்ரேஸ் பண்றதனால மேல இந்த ஷோல்டரோட இந்த சின்ன போஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து வர்க் கட் ஆகுற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு நான் சின்னதா வந்து ஒரு குட்டியா ஒரு சுருள் மட்டும் போட்டுர்க்கேன் जस्ट இது வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ற மாதிரி இப்போ அதே போல அவுட்லைன் வந்து நம்ம சாய்ஸ் தான் டபுள் லைன் குடுக்கறதனால கொடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் லைன் போடுனாலும் ஓகே ஏனா நம்ம பீட்ஸ் வந்து பெருசா குடுக்கறமா சின்னதா கொடுத்திருக்கமாங்கறத பொறுத்து அவுட்லைன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பீட்ஸ் பால்ஸ் சுத்தி வந்து ஜரி அவுட்லைன் கொடுத்தாச்சு நான் சிங்கிள் லைன் தான் கொடுத்திருக்கேன் ஏனா இந்த பால்ஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பால்ஸ் அதுமல்லாம நல்ல கோல்டன் ஷேட் உள்ளது சோ சிங்கிள் லைன் அவுட்லைனே வந்து இதுக்கு நீட்டா இருக்கும் டபுள் போட்டோம்னா ரொம்ப எடுத்துடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம இங்க இருக்க இந்த லீஃபும் ஃப்ளாரும் போடுறது பார்த்தறலாம் எப்போதும் போல ஸ்டார்டிங் செயின் போட்டு ஷ
ஷார்ப்பாக வரணும்னா சின்னதாக ஒரு செயின் அது மாதிரி போட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். இப்போ இங்கே நாட் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ளார். இங்கே இருக்க நீங்க பாருங்க மூணு பெட்டல்ஸ் உள்ள மாதிரி இப்படி ஃப்ளார் கொடுத்துருக்கோம். இதை வந்து இங்கே மிடில் இருந்து எடுத்து இப்போ இந்த டிசைனுக்கு பாருங்க ஃபுல்லாவே வந்து டபுள் லைன் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா நீட்டா தெரியும். இப்போ இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் பாருங்க. இதுக்கான லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த மூணு பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் த்ரெட் நான் மிடில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த போர்ஷனுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்லைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நெருக்கமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக ஸ்பேஸ் விட்டு போடணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே போல் எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு த்ரெட்டு லைன் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம்னாவே போதும், இல்லை அதுக்குமே நீங்கள் செயின் போடணும் அப்படின்னாலுமே போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒரு போர்ஷன் விட்டு, அதாவது ஒரு லீஃப் விட்டு ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து டபுள் ஷேட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சாரியில் பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பிங்காக இருக்குது நம்மளுக்கு, சாரியில் வந்து இந்த க்ரீனும், அடுத்தது இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வைலட் ஷேட் இருக்கும். இந்த பார்டரில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைலட் ஷேட் இருக்குது, ப்ளஸ் வந்து எல்லோ கலர் இருக்குது. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் தான் நம்ம எடுத்து ஃபுல்லாக இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே எல்லோ ஷேடில், எல்லோ க்ரீன் அந்த ஷேடில் தான் இருக்குது சாரி ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டார்க் காம்பினேஷன் போட்டு நம்ம ஒர்க் பண்ணால் நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷனில் ஃபுல்லாக நான் அவுட்டர்லேருந்து எடுக்கிறேன். லீஃப் எடுக்கும்போது கொஞ்சம் அவுட்டர்லேருந்து எடுக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் க்ரீன் எல்லோ அண்ட் வந்து லைட் ஷேடாக வந்து லைட் வைலட்டும் ஒரு பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே இது மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எதில் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம எல்லோ கலர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் ஃபுல்லாகவே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் லீஃப்ங்கிறதுனால வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப நெருக்கமாக போடாமல் லைட்டாக ஒரு கேப் விட்டு போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த நெருக்கமாகவே வேணும் அப்படின்னா நம்ம இந்த லீஃப் போட்டிருந்தோம் இல்லையா, இந்த ஃப்ளார் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கூட நெருக்கமாக போட்டுக்கலாம்.
ஆல்டர்னேட்டிவ் கலர் பாருங்க கொஞ்சம் அந்த பிங்கோ இல்லாம வயலட்டும் இல்லாம இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி வந்து இந்த yellow கலர் thread வந்து கொஞ்சம் பிசிற அடிக்கும் எப்பவுமே எந்த பிராண்டா இருந்தாலும் அதுவே இது இந்த கலர்லாம் பாருங்க உங்களுக்கு இன்னுமே நீட்டா தெரியும் பாக்கும்போது நமக்கு நெருக்கமா வேணும்னா இல்ல ஃபுல்லா கேப் ஏ விடாம கூட நம்ம போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இதே போல தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்க்கு வர்க் பண்ண போறோம் வேற எந்த டிஃபரன்ஸ் இல்ல சேம் வர்க் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स